அதுக்கு காரணம் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தான். இங்க நீதான் குறிப்பிட்டு சொன்னார், கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 18 வருஷம் திறக்கப்பட முடியாத நிலையில ஒரு குழந்தையை போட்டு மூடி வைத்திருந்த நிலையில அது அமைந்து வந்தது. அதற்கு ஒரு உள்ளூர்கள் உரண்ட அதை திறப்பதற்கான முயற்சியில யார் ஈடுபட்டாலும் அதற்கு பல தொடர்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார், கர்நாடக மாநிலத்தில் இன்றைக்கு பிஜேபி ஆட்சி முதலமைச்சராக எடியூரப்பா இருக்கிறார். கட்சியை பொறுத்தவரையும் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் கொள்கையிலே வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருக்கலாம், அது வேறு. ஆக நட்பின் அடிப்படையில ஒரு மாநிலமும் இன்னொரு மாநிலமும் நட்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற நிலையிலே கலைஞர் இவர்களும் எடியூரப்பா அவர்களும் அதே பெங்களூருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் திரைப்படத்திற்கு வசனம் எழுதுவதற்காக பெங்களூர் சென்று வந்து அங்கே அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற போது எடியூரப்பா அவர்கள் மரியாதை நிமித்தமாக கலைஞரை சந்திக்க வருகிறார். சந்திப்பு நேரத்தில் இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறார்கள். உடனடியாக எடியூரப்பா அவர்கள் ஒரு கோரிக்கை இருக்கிறார். என்ன கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய கர்நாடக மாநிலத்தை சார்ந்த ஒரு பிரபலமான கவிஞர் சர்மஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான கவிஞர், அவருடைய சில அவர் முன்னொரு காலத்தில் அவருடைய பாரம்பரியம் சென்னையில் இருந்திருக்கிற ஒரு பகுதி, வடசென்னை பகுதியில் அங்கு அவருடைய சிலையை வைப்பதற்கு அங்கிருக்கக்கூடிய கன்னடர்கள் கன்னட இனத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை இருக்கிறது, எனவே அதையும் திறக்கணும். அதே போல கர்நாடக மாநிலத்தில் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நிறுவப்பட்டு திறக்கப்பட முடியாமல் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்க வேண்டும் என்று அப்பொழுது பேசப்பட்டு முடிவு செய்யப்பட்டு திருவள்ளுவர் சிலையை தமிழ்நாட்டிலிருந்து வந்து நான் திறக்கிறேன், அதே போல கன்னட கவிஞர் சர்வஞர் சிலையை கர்நாடக மாநிலத்திலிருந்து நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து நீங்கள் திறக்கணும் என்று ஒரு ஒப்பந்தம் நட்பின் அடிப்படையில் பேசி முடிவு எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அவருடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சிகள் 2009 நடந்துச்சு. அந்த 2009 அந்த சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில சென்னையில் நடைபெற்ற போது கவிஞருடைய சிலையை நடைபெற்ற போது எடியூரப்பா திறந்து வைத்த போது கலைஞர் அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போது கலைஞர் பேசுகிறார், சிலை திறப்பு சிலையை பற்றி ஒரு சிறப்பை பற்றி எடுத்து பேசினார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் பொருந்தும் என்கிற காரணத்தால் நான் அப்படியே உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் சொன்னார், சிலைகளை பார்க்கின்ற நேரத்தில் ஐயன் திருவள்ளுவருடைய பொன்மொழிகள், அதே போல கன்னட கவிஞருடைய பொன்மொழிகள், அவருடைய அறிவுரைகள் தான் என்பதை நினைவுக்கு வருகிறது. அதை நீங்கள் எல்லாம் மனதிலே ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு சொன்னார். இதை நான் இங்கு சுட்டிக்காட்டுவதற்கு காரணம், திருக்குறளில் அவ்வளவு பொன்மொழிகள் இருக்கின்றன, தமிழருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள சங்க நூல்கள் இருக்கின்றன, தமிழருடைய மரப தத்துவத்தை தெரிந்து கொள்ள திருக்குறள் இருக்கிறது, தமிழ் இனத்தினுடைய அடையாளங்களை தாங்கி இருக்கக்கூடிய இந்த இலக்கியங்கள் உலக அரங்கில பெருமைக்குரிய சின்னங்களாக திருக்குறளுடைய பெருமைகள் ஒவ்வொரு தமிழனும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அனைவருக்கும் இது ஒரு நீதி நூலாக இந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது என்பதை நம்முடைய கலைஞர் அவர்கள் அன்றைக்கு குறிப்பிட்டு எடுத்து சொன்னார்கள். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த 5 முறை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் எத்தனையோ சாதனைகள், எத்தனையோ திட்டங்கள், மக்களுடைய பணிகள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் அறிஞர்களுக்காக, தமிழ் புலவர்களுக்காக, தமிழ் மொழியும் செயல்பட வேண்டும், வளர வேண்டும், அது வளர்ச்சி பெற்றாக என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ பணிகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில் நான் சிலவற்றை மாத்திரம் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதல் முதல்ல 1953 கலைஞர் சிறையில் இருக்கிறார், திருச்சி சிறையில் இருக்கிறார். திருச்சி சிறையில கைதியாக இருக்கிறார். 1953 கைதினா கொள்ள அடிச்சுட்டு போயிடல, உறவு செஞ்சுட்டு போயிடல, இப்பெல்லாம் பெருமை போயிருக்கிறாங்க, அது மாதிரி கிடையாது.
போராடி மக்களுக்காக போராடி விலைவாசி போராட்டத்தில் ஈடுபட்டு மொழி போராட்டத்தில் ஈடுபட்டு அப்படித்தான் கலைஞர் சிறைக்கு போயிருக்கிறார். எனது 53 கலைஞர் சிறையில் இருந்தப்போ சிறைக்குள்ளேயே திருக்குறள் மன்றத்தை தொடங்கி அங்கிருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் திருக்குறள் வகுப்பை நடத்தியிருக்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1963 தமிழக சட்டமன்றத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா தலைவர்களும் படம் இருக்கு திருவள்ளுவர் படம் பெரு. ஆக 63 தமிழக சட்டப்பேரவையிலே திருவள்ளுவர் படம் வைக்க வேண்டும் என்று முதல் கோரிக்கை வச்ச தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அந்த கோரிக்கையை 64 ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வந்து அவரு சட்டமன்றத்தில் தமிழக சட்டமன்றத்தில் திருவள்ளுவர் சிலையை திருவள்ளுவர் படத்தை திறந்து வைத்தார்கள். அதற்கு பிறகு சென்னை மாநகராட்சியின் சார்பில் நீங்க பார்க்கலாம் மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் சிலை இருக்கு. அது மாநகராட்சி சார்பில் 66 தலைவர் கலைஞருடைய சீரிய முயற்சியால் தான் திறந்து வைக்கப்பட்டது. அதை திறந்து வச்சதாருன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதே போல 67 நாம் ஆட்சிக்கு வரும் அண்ணா தலைமையில் அண்ணா முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவையில் கலைஞரும் இடம்பெறுகிறார். கலைஞருக்கு கிடைச்ச பொறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இலாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் PWD. அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் இலாக்காவில் போக்குவரத்து துறை இருந்தது சட்டமன்றத்தில் முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறப்போ எதிர்வரிசையில காங்கிரஸ் கட்சி அப்போ காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அனந்தநாயகம் நினைக்கிறார். அம்மா இப்போ துடிப்பா பேசுவாங்க வேகமா பேசக்கூடிய அவங்க எழுந்திருச்சு முதலமைச்சர் திமுக ஆட்சி பஸ்ல திருவள்ளுவர் படத்தை வைக்கிறீங்க பரவாயில்ல அதுல குழந்தைங்க எழுதி போடுறீங்களே நான் ஒரு குரலை பிடிச்சேன் யாதாவாராயினி நாகாக்கு காவாக்க சோபாக்க சொல்லி வைக்கப்பட்டு அப்படின்னு வாசர் வாப்பிருக்க இது யாருக்கு டிரைவருக்கா அல்லது கண்டக்டருக்கா அல்லது பஸ்ல போற மக்களுக்கா அப்படின்னு கிண்டலா ஒரு கேள்வி கேட்டாங்க. உடனே கலைஞர் உடனே எழுந்திருச்சார். அம்மையார் அனந்தநாயகம் அவர்கள் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்க சோகாக்க சூழ்நிலை சொல்லியிருக்கப்பட்டிருந்த வார்த்தை திருக்குறள் இருக்கு. அதை யாருக்குன்னு கேட்கிறாங்க ஒரு யாருக்கு இந்த நாக்கு யாரு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நான் அப்படின்னு கலைஞர் பேசுறேன். இது வரலாறு. ஆகவே தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அதே மாதிரிதான் அனைத்து சுற்றுலா வீரர்கள் டூரிஸ்ட் வந்தா இருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் எல்லா விடுதலைகளிலும் திருவள்ளுவர் படம் இருக்கணும் அவருடைய வாசகம் இருக்கணும். அதற்கு பிறகு 69 கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் தமிழர் திருநாளை கொண்டாடுகிறோம் பொங்கல் திருநாள். அந்த பொங்கல் திருநாளை விட்டு பொங்கல் கொண்டாடுகிற அடுத்த நாள் திருவள்ளுவர் தினம் என்று கொண்டாட வேண்டும் அரசு விடுமுறையோடு கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிட்ட தலைவரும் என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதே போல தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு ஒவ்வொரு வருஷமும் அவருடைய நன்னடத்தை பொறுத்து பதக்கங்கள் வழங்குவது உண்டு. ஒவ்வொரு வருஷம் அந்த பதக்கம் வழங்குறப்போ அந்த பதக்கத்தில் திருவிழப்படத்தை போடணும் அப்படின்னு அந்த சட்டத்தையும் கொண்டு வந்து கலைஞர் நிறைவேற்றி கொண்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்லணுமா 74 நீங்க சென்னைக்கு வர்றப்பெல்லாம் இப்ப டூரிஸ்ட் வராங்கன்னா சென்னையில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லை பல மாநிலங்களில் இருந்து மட்டும் இல்லை பல வெளிநாடுகளில் வரக்கூடிய டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் வருகிறார் என்று சொன்னால் பல இடங்களுக்கு போகிறபோது வள்ளுவர் கூட்டத்தையும் பார்த்துட்டு தான் போறாங்க. அந்த வள்ளுவர் கூட்டம் 1974 அது அடிக்கல் நாட்டப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறையாவது கலைஞர் போயிட்டு வருவார். 2 வருஷமா
தொடர்ந்து அதை போய் பார்ப்பார். இது எப்படி இருக்கணும், இந்த சிலை எப்படி இருக்கணும், எந்த வடிவில் இருக்கணும், எந்த அமைப்போடு இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், இங்க என்ன குரல் இருக்கணும் என்று ஒவ்வொரு நாளும் போய் பார்த்து 2 வருஷமா போய் பார்த்து 99% முடிஞ்சிருச்சு. ஏன் 99 முக்கால் 100% இருக்கு பிறப்பு காலத்துக்கு கடைசி வேலை என்னவோ அந்த வேலை பாக்கி இருக்கு. அதுக்குள்ள ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு 26 ஜனவரி 31 நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டு பிறப்பு விழா நடக்கல. ஆனால் எமர்ஜென்சி நெருக்கடிகள் இருக்கிறப்போ திமுக ஆட்சி இல்லாத நேரத்தில் ஏன் தமிழ்நாட்டில் ஆட்சி இல்லப்போ யாருடைய ஆட்சியும் கிடையாது, ஜனாதிபதி ஆட்சியோடு முடிக்கிறது. அந்த நேரத்தில் வேக வேகமாக அந்த வள்ளுவர் கோட்டத்தை அன்றைக்கு திறந்து வைத்தார் என்பது வரலாறு. எல்லாத்தையும் கடந்து நான் இன்னும் பெருமையாக சொல்லணும், 1330 குரலுக்கு தலைவர் கலைஞர் அவர்களால் உரை எழுதப்பட்டு அது திருக்குறள் உரை என்று அந்த தலைப்பிலே புத்தகமாக வெளியிடப்பட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. டெல்லி தமிழ்ச்சங்கம் உருவாகுவதற்கு கலைஞர் தான் காரணமாக இருந்திருக்கிறார். குமரி முனையில 133 அடி உயரம் குமரியினுடைய வள்ளுவருக்கு சிலை வைத்து அழகு பார்த்த தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய அழகு தமிழ் மொழிக்கு சென்னையில் இருக்கிற அங்கீகாரம். இதற்காக ஆட்சி இருக்கிற போதும் சரி, ஆட்சி இல்லாத நேரத்திலும் சரி, தொடர்ந்து குறை கொடுத்து போராடி வாதாடி அந்த உரிமையை பெற்றுத் தந்து இன்றைக்கு இந்த தமிழ் மொழிக்கு பல சிறப்புகளை அவர் எடுத்து வைத்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர்கள் ஏற்றிருக்கக்கூடிய வாழ்வுகள் கொண்ட வள்ளுவ நூலில் சில வரிகளை தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சோலைக்குயில் பாடும் கோலமொழியில் ஆடும் மோன தவறுவதற்கு வானத்திரு மேலே வண்ணக்கூடியதும் வானவில்லா கலையும் நீல கடலோரம் நித்தம் தவமுறையும் குமரையில் சென்றோம் புதுபிடித்திருந்தோம் இங்கு வானத்தில் சிலை ஒன்று வள்ளுவருக்கு அமைத்துள்ளோம் என்று கன்னியாகுமரி அமைந்துள்ள அந்த சிலையை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதேபோல் சமத்துவ பேருடையால் சமுதாய புரட்சி செய்யும் தத்துவ பேருமானியால் மகத்துவ மிகக்கொண்ட மனிதகுல திருவிளக்காய் பூமிக்கு புனிதகுலை வகுத்து அளித்திருக்கக்கூடிய புத்தெழுச்சி பெற்ற தந்த புனிதர் இந்த திருக்குறளில் அமைந்திருக்கிறது என்று பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த பெருமைக்குரிய திருக்குறளை பங்களிக்கக்கூடிய திருவள்ளுவருக்குத்தான் இந்த மும்பை பகுதியில் நம்முடைய தேவதாசனுடைய சிறிய முயற்சியோடு இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பொன்மொழிகள் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய பொன்மொழிகளாக அமைந்திருக்கிறது. தமிழர்கள் எங்கிருந்தாலும் தமிழ் உறவுகளை காப்பாற்றுவார்கள், தமிழ் மொழியை காப்பாற்றுவார்கள். ஒரு முறை அண்ணா அவர்கள் ஏன் ஒருமுறைகளை தலைமுறை சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டை விட்டு அண்ணா அவர்கள் பலமுறை வெளிமாநிலங்களுக்கு சென்றிருக்கிறார், பல வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார். ஒரு முறை மலேசியாவிற்கு அவர் சென்று வந்தபோது அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகை நிறுவனங்களை சூழ்ந்து கொண்டு பல கேள்விகளை கேட்டார்கள். எல்லாவற்றுக்கும் அண்ணா பதில் சொல்லுகிறார். திடீரென்று ஒரு கேள்வியை கேட்டார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அப்ப அண்ணா சொன்னார், தமிழ்நாட்டிலே தமிழர்கள் இருக்கிறார்கள், வெளிநாட்டிலே தமிழர்கள், வெளிமாநிலத்தில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்று பட்டம் தெரிவித்திருக்கிறார். ஆகவே மணப்பெண் எப்படி பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் மறக்கிறதில்லை, அதனால் நீங்களும் தமிழ்நாட்டையும் மறக்கிறதில்லை, மராட்டிய மாநிலத்தையும் மறக்கிறது, புகுந்த வீட்டையும் மறக்கிறதில்லை, பிறந்த வீட்டையும் மறக்கிறதில்லை. ஆக பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்க்க எப்படி அந்த மணப்பெண் அந்த பெண் மருமகள் போய் முயற்சிக்கிறாரோ அதேபோல பிறந்த வீட்டிற்கு புகுந்த வீட்டிலே போய் எந்த மரியாதை தெரிவிப்பதற்கு முயற்சிக்கிறாரோ அந்த முயற்சியைத்தான் நீங்கள் இன்றைக்கு இணைந்து அந்த பணியை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே இந்த விழா நடைபெறுகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழை பற்றி பல நேரங்களை பெருமையோடு குறிப்பிட்டுச் சொல்லியிருக்கிறார்கள். இளைஞர் ஓவியம்மை உற்சாக காவி எண்ணெய் ஓடை நறுமலரே ஒளியம் புகுநிலது அன்பு அமுது அழகு உயிரே இன்பமே இனிய பெண்களே பணியே கண்ணியே தலைப்பு குழு மனித சூழலே மன்பத விளக்கு என்றெல்லாம் தமிழை அழைக்க தூண்டுகள் இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் விரதமும் கிடையாது. அப்படிப்பட்ட தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதை நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்படைகிறேன். அந்த மகிழ்ச்சியோடு பெருமையோடு பூரிப்போடு
இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனைவருக்கு இந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.